ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் தி லாட்ஜ். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு குட்டி பையனும் குட்டி பொண்ணும் அவங்க ஸ்டெப் மாமுக்கோட ஒரு லாட்ஜுக்கு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க ஸ்டெப் மாம் ஒரு ப்ராங்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால் ஏற்பட விபரீதத்தை சொல்கிற படம் தான் தி லாட்ஜ். இப்போ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு லேடி நின்று கண்ணாடி பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அப்படியே அவங்க ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்டை மீட் பண்ண போகிறாங்க. காரில் ஜாலியாக தான் போயிட்டுருக்காங்க, அவங்க பசங்கள்கிட்ட எதுவுமே காட்டுக்கல. அவங்க அப்பா போய் பார்த்தோன்னா அவங்க அப்பா காசு எடுத்து கொடுத்து, நீங்கள் ரெண்டு பேரும் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே பேசி முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்க ரெண்டு பேர் போனோன்னே தன்னோட ஒய்ஃப்கிட்ட, நமக்கு இனிமேட்டு லைஃப் செட் ஆகாது, அதனால் நீ நானும் பிரிஞ்சிடலாம், நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன், நீ எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் டைவர்ஸ் கொடுத்துரு, நான் கிறிஸுங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதை கேட்டோன்னா அங்கே எதுவும் சொல்லாமல் தன்னோட ரூமுக்கு போய் உட்காந்து ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறாங்க. அப்புறம் தன்னோட கன்னு எடுத்து அவங்களே வாயில் சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போடுறாங்க. அப்புறம் அவங்களோட இறுதி சடங்குலாம் நடக்குது. இதை நினச்சி அவங்க ரெண்டு பசங்களும் ரொம்ப அழுகுறாங்க. அவங்க அம்மா பேரில் எழுதி அந்த பலூன்லாம் பறக்க விடுறாங்க. அவங்க அப்பாவை எவ்வளோ சமாளித்தோம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்க முடியல. அதாவது அவங்க அம்மா நினைவுலேருந்து அவங்களேருந்து மீட்டெடுக்கவே முடியல. இப்படியே கொஞ்சம் நாள் போயிடுது, அவங்க ரெண்டு பசங்களும் நார்மல் ஆகிடுறாங்க. ஒரு நாள் கிறிஸ்மஸ் டேக்கு நம்ம வெளியே போகலாப்பா, நம்ம அம்மா இருக்கும்போது எப்பயும் போக முடியல, ஒரு லாஜிக்கு அங்கே போகலான்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்னால் சமாளிக்க முடியாது, அதனால் அவங்க ஸ்டெப் மாமான கிறிஸ் வருவாங்கன்னு சொன்னோன்னே, இதை கேட்டோன்னா அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டாயிடுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்காது, அந்த அவங்க அப்பா லவ் பண்ணுற பொண்ணை பற்றி சர்ச் பண்ணால் அவங்க ஒரு மாசம் சொசைட்டின்னு ஒரு இது பண்ணியிருப்பாங்க, அதாவது கூட்டமாக தற்கொலை பண்ணிக்குவாங்கள்ல, அதுலேருந்து தப்பிச்ச ஒரு லேடி தான் இவங்க அப்பா லவ் பண்ணுவார். ஏன் இப்படி மாஸ் சூசைட் பண்ணாங்க ட்ரை பண்ணால், அவங்க அப்பா வந்து ஒரு கிறிஸ்துவ மதவெறி பிடிச்ச ஆள், அதனால் அவங்க கூட சேர்ந்து இவங்களும் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தப்பிச்சதுனால கொஞ்சம் மனநலம் பாதிப்பு வச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுக்கிட்டு வருவாங்க. டெய்லி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க லாட்ஜுக்கு கிளம்ப எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அந்த கிறிஸுங்கிற பொண்ணையும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணுறா, ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அவளை சுத்தமாக பிடிக்காதனால இவளை பற்றி கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க. சரி போக போக சரியாயிடுவான்னு அந்த கிறிஸும் இப்போ இவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே அப்படியே அந்த லாட்ஜுக்கு கிளம்ப போகிறாங்க. ரொம்ப தூரம் போகணும் போல் இவங்க கேட்டுக்கிட்டே வருவாங்க, இன்னும் எவ்வளோ தூரப்பா எவ்வளோ தூரப்பான்னு. ஒரு வழியாக அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. மிட் நைட் ஆகிடுது. அது பார்த்தா நடுக்காட்டுக்குள்ளே ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கிறிஸுங்கிற ஒரு லேடி ஒரு நாய்க்குட்டிக்கு கொண்டு வந்திருப்பா, அது அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதனால் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ரொம்ப லேட் ஆனதுனால எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சீக்கிரம் தூங்க போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கிறிஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்தோன்னே மூக்கில் கத்த வடியும். இதை பார்த்தோன்னே சின்ன பசங்க பயந்துக்குவாங்க, என்ன மூக்கில் கத்தெல்லாம் வடியுதுன்னொன்னே. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்பான், என்னம்மா மூக்கிலேருந்து கத்த வடியுது, டேப்லெட் எடுத்துக்கிட்டே இல்லையான்னு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த சீன் அப்படியே கட்டானா. அடுத்த நாள் எல்லாம் பனிக்கட்டியில் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கிறிஸ் போட்டிருக்க கேப் வந்து என்னோடய அம்மானு சொல்லி எல்லாம் பிடுங்கிவாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு கையில் வச்சுருக்க பொம்மை அங்கே மீன் பிடிக்க போட்டிருந்த ஓட்டையில் விழுந்துடும். அதை நான் எடுத்துறேன்னு இந்த கிறிஸுங்கிற வந்து எடுத்துறும்போது அவளும் தவறி கீழே விழுந்துருவா. உடனே அந்த ஹஸ்பண்டு அவளை காப்பாற்றி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இனிமேட்டு எல்லாம் பார்த்து பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை வழங்கிட்டு இருப்பான். அப்படியே அவன் ஆஃபீஸ் ஒர்க்குனால மூணு நாள் கிளம்பணும், நீ தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கணும், பார்த்துக்குவியா சமாளிச்சுக்கான்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள் கிறிஸ். எதுக்கும் இந்த சேஃப்டிக்கு இந்த கன்று வச்சுக்கோ, ஏதாவது விலங்கோ மனுஷங்களோ உங்களை தாக்க வந்தால் இதை வச்சு சுற்று யோசிக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த கன்று எப்படி சுடுறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவளை வழி அனுப்பி வச்சோன்னே இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்படியே அந்த குட்டி பொண்ணு இருக்கால அவகிட்ட போய் பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அந்த கிறிஸ்மஸ்னால இந்த வீட்டெல்லாம் அழகாக பூ செடி லைட்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணலான்னு கூப்பிட்டுட்டு இருப்பா. அந்த குட்டி பொண்ணும் வந்துடுவா. இப்போ ஒரு வழியாக அவள் வந்து இவ கூட ஃப்ரெண்ட்ஸாக வந்துக்கிட்டு இருப்பா. ரெண்டு பேரும் அப்படி ஜாலியாக எல்லா வேலையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து ஒரு வீடியோ போட்டுக்காப்பா. என்ன வீடியோனா, லாஸ்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க அம்மா கூட இருந்த ஜாலியான நினைவுகளை பார்த்துக்கிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு இருந்த கிறிஸுக்கு செம்ம காண்டாயிடும். என்கிட்ட உங்கள் அம்மா வீடியோ போட்டு போத்து காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் காண்டாயி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவா. எந்திரிச்சு போனனால இந்த குட்டி பொண்ணுக்கு அவன் மேலே கோவம் வந்துடும், அதனால் சாப்பிட கூப்பிடுவா. ரெண்டு பேரும் வரமாட்டாங்க. உடனே இவ பாட்டுக்கு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா இவன் மூக்கிலேருந்து ரத்த வலியும். அப்படியே திரும்பி உட்காந்து சாப்பிட்டு பார்ப்பா. அப்பயும் அவளை சாப்பிட முடியாது, அந்த ஃபோட்டோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ஃபோட்டோவை எடுத்து கீழே வச்சுட்டு இவள் வழக்கம் போல் சாப்பிட்டு முடித்தோன்னே அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவா. அப்புறம் அந்த குட்டி பொண்ணு தேடிக்கிட்டு இருப்பாள். என்னென்னா அவள் கையில் ஒரு குட்டி பொம்மை வச்சுருப்பாள், அது காணன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த கிறிஸ்தா எடுத்து அங்கே அந்த நாய் கட்டி போகிற இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாள். இவளே இப்போ அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறனால பார்த்தியா அந்த நாய் தான் இங்கே தூக்கிட்டு வந்து போட்டுருச்சுன்னு அந்த பொம்மையை எடுத்து கொடுப்பா. அதனால் அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிடுவா. அப்படியே டேப்லெட்லாம் போட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், என்னென்னா நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம், ஃப்ரெண்டாகிட்டு வராங்க ரெண்டு பசங்களும், நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்கன்ட்டு அந்த பையன்கிட்ட பேச போகிறோம். ஏன்னா அந்த பையன் வந்ததுலேருந்து இவகிட்ட சரியாகவே பேசியிருக்க மாட்டான்,
பார்த்தான், எப்படியா பேசி ஃப்ரெண்ட் ஆகலான்னு போட்டால் இப்பயும் ஒத்து வர மாட்டானாலும் சரி போக போக சரியாயிடுவான்ட்டு அப்படியே நைட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே தூங்கியும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த நடு பனிக்குட்டிக்குள்ள பொம்மை விழுந்துருக்கும்ல ஃபஸ்ட்டு சீனில், அந்த இடத்துலேருந்து முழிக்கிறா. முழிச்சு என்னடா நம்ம இங்கே இருக்கோம்னு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே தவறி விழுந்துற மாதிரி அவளுக்கு தோணுது. தப்பிச்சு எப்படியாவது மேலே வரலாம்னு நினைக்கும்போது அவள் யாரோ அந்த பனிக்குட்டிக்குள்ள வந்து காலை பிடிச்சி வேகமாக உள்ளார இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது. டக்குன்னு பயந்துக்கிட்டே கண்ணை முழிச்சு பார்த்தா அப்போ தான் தெரியுது இவ்வளோ நேரம் நம்ம கனவு கண்டிருக்கோம் அப்படின்ட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறா. ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, வீடு ஃபுல்லாக கரண்டே இல்லாமல் இருக்குது. அப்படியே வீட்டுக்குள்ளே வேறு எங்கேயாவது கரண்ட் இருக்கான்னு போய் பார்த்தா எந்த ரூம்லேயும் கரண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவன் கொண்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸு, சாப்பிட வச்சிருந்த ஃபுட்டு, ஃப்ரிட்ஜு எல்லாமே காலியாக இருக்குது. என்னடா இதுவும் கனவான்னு வீட்டை சுற்றி தேடி பார்க்குறா. வீட்டில் இருந்த எல்லா பொருளும் காலியாக இருக்குது. அதாவது இவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டரு எதுவுமே இல்லை வீட்டில். அப்புறம் இவங்க கொண்டு வந்த அந்த நாய்க்குட்டியும் காணோம். அதனால் பயந்து போய் மேலே கீழே அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான் அவன் நாய்க்குட்டியை. இந்த பையன்தான் எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பான்னு அவன் ரூமில் செக் பண்ணி பார்த்தா அவனோட திங்ஸும் எல்லாம் காணாமல் போயிருக்கு. என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த நாயை முதல்ல அந்த நாயை தேடி கண்டுபிடிக்கலான்னு வெளியில் போய் பார்க்குறா. வெளியில் போய் பார்த்தா அந்த நாய்க்குட்டி வெளியே எங்கேயும் இல்லை. அதனால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த நாயோட பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துடுறா. என்னடா நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அழுதுகிட்டே இருக்கும்போது அவளுக்கு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது. நீங்கள் திருந்தி ஆகணும், கற்றுக்கிட்ட சகன் அடையணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் கேட்கறனால மேலே போய் பார்க்குறா. அப்போ அந்த கேட்ட வாய்ஸே கண்ணாடியில் எழுதியிருக்குது. திடீர்னு ரூம் தோந்தால் அந்த சின்ன பொண்ணு ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உனக்கு மட்டும் எப்படி ஃபோன் கிடச்சதுன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு, அதனால் சுவிட்ச் ஆஃப் ஆன பொண்ணை ஃபோனில் பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா. அப்படின்னு பார்த்தா அந்த கண்ணாடியிலே அந்த அதே வார்த்தை எழுதியிருக்குது. இவளுக்கு மாத்திரை போடாதனால நமக்கு தான் இல்யூஷன் தோணுதான்னு அந்த குட்டி பொண்ணுகிட்ட கேட்கும்போது இல்லை எனக்கும் அந்த வாய்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா. அதனால் நைட் ஆனோன்னா கன் எடுத்துக்கிட்டு யாரா வீட்டுக்குள்ளே தீடுகீது வந்திருக்காங்களா இல்லை யாராவது நம்மளை பயமுத்த இப்படி பண்ணுறாங்களான்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த வீட்டில் சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. அதனால் மறுபடியும் எல்லாம் தூங்கி போயிடுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அதே வாய்ஸ் கேட்டனால கன் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது பெட்டில் யாரோ இறந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. அவங்க துணியை வச்சு அவங்க பாடியை மூடி வச்சுருக்க மாதிரி இருக்குது. அப்போ தான் நமக்கு ரியல் லைஃப்பில் காட்டுறாங்க. அந்த ரெண்டு குட்டி பசங்களும் பயந்துக்கிட்டு ஹீரோயினை போட்டு ஒழுக்கிக்கிட்டு இருக்காங்க. கன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க, சீக்கிரம் முழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த குட்டி பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்றா. இதனால் ரெண்டு பேர் பயந்துக்கிட்டு நீங்கள் மாத்திரை போடாதனால நீங்கள் பைத்தியம் ஆகிட்டீங்க, அதனால் நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும்னு ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினுக்கு சுயநலனுக்கு வந்து இனிமேட்டு இங்கே இருக்கக்கூடாது, டேப்லெட் போடாமல் என்னால் இனிமேட்டு இங்கே இருக்க முடியாது, நீங்களும் வாங்க கிளம்பிடலாம், டவுனுக்கு போனால் எங்கேயாவது பஸ்ஸு வரும் பிடிச்சி போயிடலாம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை வெளியே வர முடியாது ஏன்னா எங்ககிட்ட ஜாக்கெட் கூட இல்லைன்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் இங்கே இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு தனியாக நடந்து வரா. அந்த தூர பனிப்பத ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது. அங்கே போய் பார்த்தா அப்போதான் இவளுக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா சுற்றி முத்தியும் போனால் மறுபடியும் அவங்க இருக்கிற வீட்டுக்கே வந்துடுறாங்க. இது என்னடா ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி இதுக்கு மேலே இனிமேல் நடக்க முடியாது ஏன்னா அவள் ஹீரோயினுக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கோம், அதை பார்த்தா இனிமேல் நடந்தால் நம்ம உயிர் பழைக்க மாட்டோம், அதனால் வீட்டுக்குள்ளே வந்து ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயின் உள்ளார வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த ரெண்டு குட்டி பசங்களும் ஒரு பேப்பரை வச்சு அப்படியே ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஏற்றுக்குங்க, நாங்கள் பரிசுத்தமான ஆவி அப்படின்னு ஹீரோயின் அதை வாங்கி பார்த்தா அதில் என்னென்னா இவங்க மூணு பேர் இறந்துருக்கதா ஃபோட்டோவில் போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த குட்டி பையன் நம்ம மூணு பேர் இறந்துட்டோம், அதனால தான் நம்ம எங்கே போனாலும் இதே வீட்டுக்குள்ளே வரோம், அதனால தான் நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா ஹீரோயின் கடுப்பாகி அந்த பேப்பரை வாங்கி எரிச்சிட்றா. அப்படியே மேலே ரூ போய் பார்த்தா மேலே அந்த குட்டி பையன் தூக்கில் தொங்குற மாதிரி தெரியுது. அப்படியே கண்ணு முழிச்சு பேசுகிற மாதிரி தெரியுது, என்னென்னா நம்ம ஆல்ரெடி இறந்துட்டோம், அதனால தான் நான் தூக்கில் தூங்கினாலும் எனக்கு எதுவுமே ஆகாதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறான். ஹீரோயின் பயந்துக்கிட்டே வெளியே வந்து அப்படியே ஓடி வரும்போது அவங்கள அந்த கொண்டு வந்து அந்த நாய் அப்படியே பனிக்கொட்டியில் உறைஞ்சி செத்து போயிருக்குது. இதை பார்த்தோன்னா ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறா. அப்படியே அந்த பனிக்கட்டியில் உறைஞ்சி போன நாயை தூக்கிட்டு வந்து உள்ளார ஜபம் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே எரிச்சிட்றா. இவங்களுக்கு குட்டி பசங்களை பார்த்தோன்னா பயப்படுது. இது என்னென்னா அந்த குட்டி பசங்க தான் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சு இவங்களுக்கு ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க டேப்லெட்டு எல்லாத்தையும். மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் ப்ராங்க் பண்ணேன், நம்மளாம் இறக்கலை, நம்மளாம் உயிரோடு தான் இருக்கேன், உங்களை பயமுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நம்ப மாட்டா. அவள் உண்மையாலும் நம்பிடுறான் நம்ம மூணு பேர் இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நாயை அப்படியே எரிச்சிட்டு சத்தமாக ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பா. கத்துற எங்களை ஏற்றுக்குங்க, நாங்கள் மூணு பேர் நரகத்துக்கு போவோம் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கனால இந்த ரெண்டு பேரும் பார்த்து பயந்துட்டு அப்படியே மேல் மாடிக்கு போய் ஒளிஞ்சிக்குவாங்க. என்னடா அது சும்மா விளையாட்டுக்கு பண்ண போய் இப்படி விபரீதமாகிடுச்சு, அவங்க டேப்லெட் போடாததுனால உண்மையாலும் பைத்தியக்காரங்களாக ஆகிட்டாங்க, நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார்ஜ் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே கீழே நின்று சத்தமாக ஜபம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே நைட் ஆகிடுது.
வெடிஞ்சு பார்த்தா ஹீரோவுக்கு வந்து எங்கடா ஃபோன் வழியேன்னு சொல்லி அப்படியே அந்த லாட்ஜு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கான். இங்கே வீட்டுக்குள்ளே அந்த குட்டி பொண்ணுக்கு பாத்ரூம் வரனால மெதுவாக அப்படியே கீழே இறங்கி வரா. அப்போ அவள் கையில் அந்த பொம்மை வச்சுருக்கா. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணை வச்சுக்கிட்டு குட்டி பொண்ணை பிடிக்க வரா. அவள் அந்த பொம்மையை போட்டுட்டு கீழே போயிடுறா. அந்த பொம்மையும் எரிச்சு எடுத்து ஹீரோயின் அப்படியே அந்த எரிச்சிட்றா. இதை பார்த்தோன்னா ரெண்டு பேர்த்துக்கு செம்ம அல்லாயிடுது. எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் உண்மை இல்லை, நம்ம உண்மையாலும் இறக்கலை, நாங்கள் சும்மா பொய் தான் சொன்னோம் அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் நம்பலை. உடனே கரெக்டாக அவன் கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்துறான். வீட்டுக்கு வந்து அவங்க மூணு பேர்த்த பேச சொல்லி கூப்பிட்டோன்னே இவன் மட்டும் அப்படியே இறங்கி வரான். நாங்கள் மூணு பேர் இறந்துட்டோம், நீங்களே கூட வந்துருங்க, நம்பிக்கை இல்லைனா பாருங்கன்னா அவளையே சுட்டுக்கிறா. அந்த கன் துப்பாக்கியில் மூணு தோட்டம் இருந்தனால சொல்ல பார்த்தீங்களான்னு சொல்லிவிட்டு இவனை நோக்கி சுடுறான். கரெக்டாக இவனை நோக்கி சுட்டோன்னா குண்டு பாஞ்சு அவன் அதே இடத்துல இறந்துடுறான். இதை பார்த்தோன்னே இந்த குட்டி பசங்க பயந்துட்டே நம்ம இங்கே வந்து உடனே தப்பிச்சாகணும் இல்லைனா நம்மளையும் கொண்டுருவாங்க சொல்லிவிட்டு காரில் ஏறி தப்பிக்க போகிறாங்க. ஆனால் அந்த கார் ஸ்டார்ட் ஆகாதனால நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்றா. பிடிச்சி பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு மூணு பேர் வாயிலே கட்டி வச்சு, அதாவது அந்த இறந்த டெட் பாடியாக தான் ஹீரோவையும் அப்படியே கட்டி வச்சு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் செம்ம பயத்தில் இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் அந்த கன்னை காமிக்கிறாங்க. இதோட டைட்டில் போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. We'll be right back.